வெல்கம் பேக் டு கேமிங் சம்பந்தங்களை இந்த வீடியோ நான் பார்க்க போறோம் அப்படிங்க தன்னானே நானே தானே நானே தானே நானேடோ ஏய் தானே நானேடோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போடுற வீடியோவில் ஒரு தப்பு சொல்லிவிட்டேன் நண்பர்களே. என்ன தப்பு சொல்லிட்டுனா அந்த நெக்ஸ்டாரா மேப்பை பற்றி கொஞ்சம் கழுவி கழுவி ஊற்றிடுச்சா, அது அந்த மேப்பை பிடிக்காது, அந்த மேப்புக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்து எனக்கு கண்டென்ட் கொடுக்க வந்த தெய்வம்டா நெக்ஸ்டாரா மேப்பு. ஸோ அப்படி இருக்கப்பட்ட ஒரு மேட்ச் தான் இது என்று தெரிவித்துக்குள்ள படுகிறது. இந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளோனா சிரிக்காம அங்கே வந்து மூஞ்சையாக உருன்னு வச்சுருக்கிறானோ அவனா இப்போயே கிளம்பிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் நம்ம என்டர்டெயின் பண்ண கிளம்பிடலாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் ரத்த கைக்கு சாமான் லைக் பண்ணாதவன் ரெண்டு 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 ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்டாரா மேப்பில் ப்ளூ ஜோனுக்கு பக்கத்தில் இருக்கேன். இந்த அது வந்து அது பேர் என்னது இது இது ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக இறங்கிட்டுருக்கோம். அந்த இறங்கிருக்க இந்த வீட்டில் வந்து பல சம்பவங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது ராவான ரவுடினா இவன் சாதாரணமான ஆள் கிடையாது, பயங்கரமான ஆள், இவன் கேமிங் தமிழ் அச்சுச்சா இவரா வடா வடா ப்ரோபேன் தமிழ்நாடாச்சே இவர் மேலே கை வைக்க போகிறீங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேட்சாக இருக்கும் இது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எரிங்குடிரும் அப்படின்னு தெரிவித்து படிக்கிறது. எங்கடா இருக்கு, எங்கடா கண்ணு இருக்கா, கண்ணு இருக்கா, கண்ணு இருக்கா, கண்ணு இருக்கா, பத்து விசாக்கு தர கண்ணு ஆ ஊரே இருக்கு பார்த்தீங்களா. இங்கே தான் ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கா, ஆ அவன் டவுனா, அட பாவி அவனும் டவுனு நானும் டவுனு, என்ன தல நயமா இது ஃப்ரீ ஃபயரா, ஐயா எனக்கு காப்பாற்ற யாரா வாருங்கள் ஐயா, நான் ஒரு கில்லை அடித்து விட்டு மிகவும் நான் இங்கே 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 தோட்டியா பாடி சொல்ல யாருக்கிட்ட நான் போய் சாதாரண வாழ் நினச்சிக்கலாம். பாஸ் நம்மளுக்கு லூட்டு கொடுக்க வந்த தெய்வம் கேவன் தெய்வம் பாரு, எம்பி பாட்டி வச்சிருக்கா, ஸ்கேர் தேர் லெவல் வச்சிருக்கா, நீ நல்லா இருப்படா, நீங்க நல்லா இருக்கணும்னா பாஸ் ரோலாக்ஸ் அவன் பேர் ஜிடி, அவனை போய் சொல்லுங்க ரோலாக்ஸ் கிட்ட ஜிடி வந்துகிட்டு இருக்காரு ஃபோர் எம் கிட்ட இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் காய்ச்சி இருக்குது. அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஃபோர் எம் டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாம். ஆஹா ஆப்போசிட்ல அவங்க கிட்ட எரிமி இருக்காங்க, மந்திர பொண்ணு ஜூபா ஜாபி ஜாபி ஜோ ஜூபா ஜாபி இற காட்டுப்பூச்சி எங்கேயும் இருக்கு, அந்த காட்டுப்பூச்சி எங்கே பூச்சி தெரியலையா, திடீர்னு இக்கில் வந்துருச்சு அதே கம்முன்னாயிட்டேன் ஏன்னா நான் நினச்சிக்க போறேன். நீங்கள் எங்கே இருக்கேன், எங்கே இருக்கேன், எங்கே இருக்கேன், எங்கே இருக்கேன், இவன் சுற்றி சுற்றி வரதுனால இப்போ காலை வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்கேன் ஹெட்செட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சேன். லெஃப்ட் போகிறா ரைட்டு போகிறா லெஃப்ட் கீ வந்தால் இந்த இடத்துல கால் கட்டு மைண்டுக்குள்ளே ஓடுது, அந்த கத்தி படத்தில் விஜய் உட்காந்து பாப்பார் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கால் கட்டெலாம் போட்டு கண்டிப்பாக தாண்டா வருவா தெரியும்டா அப்படின்னு வேணா கீழே வேகமாக ஓடுவேன். போடுறவனா போடணும் மேலே எங்கே பாருங்க டேய் யாருக்கிட்ட ஏமாத்த பார்க்குற நீ டே மோசக்காரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கில்லு அடித்து விட்டீங்க நண்பர்களே. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். தோ தெரியுது பார்த்தீங்களா, தோ தோ மேலே அதாவது ஏலியன் பொம்மை இப்போ சந்திராயன் மேலே அமிச்சாங்களா, அதே மாதிரி ஒரு சந்திராயன் வந்து இங்கே நிற்க வச்சுருக்காங்கல்ல, இது மேலே ஒருத்தன் இப்போ வெளி வெளி வெளுக்கிறான் பாருங்க, ஆப்போசிட்டில் வேறு ஏதோ ஒன்று இருக்கும் போல, ரெண்டு பேர் ஏறி உட்காந்து கால் மணி நேரம் ஆகுது, திணற திணற எங்கள் டீம் அடிக்கிறானுங்க, அட பாவி நாங்களே வந்து கண்டு நடுக்கணும் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் ஜோன் சிங்காய் இவ்வளோ சின்னதாகிடுச்சு, 25 பேர் இருக்கிறாங்க, ஆ நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே ஒருத்தன் வந்திருக்கான், இவன் தான் மாப்பிள நம்மளுக்கு கரெக்டாக இருப்பான் டவுன் ஆகிடுங்க. ஆ அப்பா இன்னும் ரெண்டுக்குள்ளே வளர்க்குது, ஆனால் பாவிங்களே வந்துட்டேன் உன்னாத்தா அச்சா அப்பா அடி, அவர் பேர் டாகி கிங்கா, என்னத்தல என்ன இந்த பக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டியா அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லிவிட்டேன். ரெண்டு பேரும் முடிச்சிட்டேன், ரெண்டு பேர் மேலே இந்த ரைட் சைடு மேலே ஒருத்தன் லெஃப்ட் சைடு மேலே ஒருத்தன் சந்திராயன் மேலே விக்ரம் மேலே ஏறி உட்காந்து பிடிப்பிட்டு பிடிக்கலாம் வரவன் நான் விடுவேண்ணா உடவே மாட்டேன் போல யாருக்கிட்ட டேய் நான் பூங்காவனை புள்ளடா காட்டு பூச்சாரு தானே பெரிய ரெண்டு கொம்பு முளைச்சிங்களா உனக்கு இட்ஸ் மீ கேம் தான் படாபடா ப்ரோபின் தமிழ்நாடு எங்கடா இருக்கான், ஐயோ ஓடி வரானுங்க அடிக்க முடியலையே ஸ்கோப் போட்டு அடிக்க முடியல பக்கல மொபைலில் இன்னும் கொஞ்ச நாள் பழகணும் போல அதுக்கு, அட பாவி ஓடுறானே நல்லா ஓடுறானே ஓடுறானே பதுங்கிட்டான்டா பதுங்கிட்டாண்டா பதுங்கிட்டாண்டா இங்கே தான் ஒருத்தர் கேட்டா வெளியே வாடா நீ அடி வேற விட மாட்டேங்கோ ஐயோ எங்கேருந்து அடிக்கிறீங்க நீ இவனுங்க பாட்டு வேறு எங்கெங்கே அடிச்சு போடுறானு எங்கே எங்கே எந்த மூலேருந்து அடிக்கிறானுங்க ஒரு அளவு தெரியுவேன் அளவு தெரியாமல் ஒரு பதட்டங்கள் அதிகமாக கொண்ட ஒரு மேட்ச் போடு அடே அப்பாயோ பாமே அட பாவே டே தாய்வலி என்னங்க இது இது போட்டு விட்டான் பாமே டேய் என்ன தல நாயமா இது அதை வந்துட்டா பாரு இவன் தானே பாம்பு போட்டவன் இந்த போடு போ ஜானி பாய் இட்ஸ் மீ நான் ஜான் சிங்கோட வாய் ஓகே. ஸோ அவரோட கைப்புள்ளியாக நான் வந்திருக்கேன் ஜான் சிங்ஸுக்கு என்கிட்டலாம் அவங்க வாழை ஆட்டினா அடித்து ஓட விட்ருவோம் பார்த்துக்க அஜ்ஜோ தம்பி கடவுளே நான் சொல்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயங்கள் நீங்கள் எதுவும் வந்து இந்த இரண்டு அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டாம் நண்பர்களே. அஜ்ஜோ போகிறவையில் யாருமே ஏமா ஏமா குளோவால் போட்டு சத்தாக்கிறீங்க ஏமாவா ஏண்டாவான்னு தெரியல ஜோத்தக்கிறான் எங்கடாவா ஆளாஜா அப்பா அடி ஜட்டு ப்ரோக்கு ஜட்டு நடிச்சா அஜுஜோ செத்துக்கிட்டாங்களே முதல்ல அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறா மாப்பிள்ள இதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது மக்களே. எனக்கு மொபைலில் விளையாடுறப்ப டக்குன்னு இந்த 360 அடிக்கவே முடியல என்னால் அதனால் அகால மூலம் அறிந்தார் கேமிங் தாமிலன் ஓகே ரைட்டு அடுத்த வாட்டி அதே உள்ள இறங்கணும் அதே இடத்துல ப்ளூ ஜோனு அதே இடத்துல தட்டம் தோறும் தெரிக்க விட்றோம்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கிறேன். இதுதான் நான் தான் சொன்னல என் வாழ வச்ச தெய்வமே நீங்கள் தான் நாளையெல்லாம் நம்தானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நானே மோட்டிவேஷன் சாங்கலாம் பாடிக்கிட்டு இதே மாதிரி எடுத்து அடிக்கிறப்ப இந்த பாடலுக்கு ஏதோ ஒரு மகிமை இருக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நண்பர்களே. நாளையம் தான் நம்தானே இந்த சாங்லாம் கேட்குறப்ப அடுத்த நாள் கால் அச்சுஜோ அச்சுஜோ அட பாவி ஓசிக்கில் அடிச்சு பிடிச்சே அட பாவத்தை என்னம்மா
ஒரு தங்கச்சின்னு உன கூட்டினதா என்னமா அப்படி பண்ற முதுகுல குத்திட்டியாமா நீ என்ன சே முதுகுல குத்துன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமாடா உங்ககிட்ட இருந்து எங்கிட்ட ஓசிக்கல அடிக்கிற வெக்கமா இல்ல உங்க கூட வச்சுனே உனக்கு தங்கச்சியா இருந்து ஓசிக்கல அடிக்கலாம் தான் வெக்கம் அப்படின்னு நான் இருந்தது அதனால வந்து நம்ம ஆடி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே ரெண்டு பேர் வந்து விழுவில்னு வெளுத்து ஒரு ரெண்டு கிலோ அடித்து விழுவ போங்க எங்கே இருங்க எல்லாம் இருக்கலாம் இன்னும் ஒரு ஸ்குவாட் இறங்கிச்சு நண்பர்களே ஒரு மூணு கிலோ ஆயிடுச்சு அப்போ இன்னும் ஒருத்த எங்கே இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் அவனை வெளுத்தன வச்சிங்களேன் ஸ்குவாட் வைப் ஆகிடும் எங்கடா இருக்கா தம்பி தம்பி எங்கே இருக்கு அண்ணன் அடிக்க வாங்கங்க ஆ நல்ல டூட்டாக வச்சுருப்பாங்க போலியே இங்கே எங்கேயோ வரம்பறை ஸ்டெப் சத்தெல்லாம் கேட்குது இல்லையா அந்த இடத்துல வரவே இல்லைங்க கடைசி வரைக்கும் ரெண்டு கிலோவில் சுற்றிட்டு இருந்தேன் நான் ஓகே ரைட்டு இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிறேன் வந்துட்டு அந்த குளோவால் பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஒருத்தனுங்கிறான் ஏர் கதர்னா அண்ணே அங்கே ஒருத்தருக்கான் பார்த்து போங்க ஒரு முறை காலை முட்டிக்கு லாக் ஆச்சுன்னா நான் பேசாமல் போலீஸ் ட்ரைனிங் போயிருக்கலாம் நண்பரா இந்த மக்களை ஏன்னா போலீஸ் ட்ரைனிங் வந்து முட்டி கீழே சொன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி இந்த ஐஃபோனில் சுட ஆரம்பிச்சிருந்து இந்த முட்டி கீழே தான் சொல்கிறான் முட்டிக்கால அதிகமாக சுடவே மாட்டுக்கிறான் நம்ம ஹெட்செட் அடிச்சது மட்டும் தானே பார்த்துக்க காலு கீழே சுடுறதுல நீங்கள் பார்த்தது இல்லையா கீழே ஓசிகள் எடுத்துருவாங்க ஒரு 50 கிட்ட போயிருக்கு இப்போ தான் நம்ம மந்திரம் போடணும் போட இப்போ அடிச்சுட்டா இருக்கே சாப்பிடத்தா இருக்கே ஆஹோ மடக்குதே நல்லா போதுங்க டேமேஜ் ஃபேராப்பிள் தான் அருமையான ஒரு கண்ணுங்க அற்புதமான கண்ணு அட்டகாசமான ஒரு கண்ணு ஃபேராப்பிள்னாலே அப்படியாகப்பட்ட ஒரு கண்ணு இதோ தான் ஆப்போசிட்டில் மருந்து போடு ஐயோ ஒரே ஒரு 50 தான் போச்சு தம்பியே இரு நான் வந்துட்டுருக்கேன் அண்ணன் வந்துக்கிட்டு இருக்கேன் எங்கே போயிடாத வேற யாரும் அடி வாங்கி சேர்த்து அசிங்கப்படுறாரு சரியா எங்கே இருக்கு 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 அஞ்சா போடையோ அப்பாடி ஒரு 7 கிலோ அடித்து விட்டேனா சூப்பர் அப்பு ஓகே சரி இதுக்கப்புறம் தான் சம்பவம் ஆரம்பிச்சிச்சு நம்ம போய அடிகள்னாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் எங்கே பார்த்தீங்களா இப்போ தமிழ்ச்சி நடுவில் ரஜிகா நடுவில் செத்து போச்சு அது கவனிச்சிருக்கலா அதுவா லேண்ட் மைன் வச்சு அந்த லேண்டில் அதுவாக நின்று தற்கொலை பையா மாதிரி உயிரை மாச்சிக்கிச்சது உயிரை மாச்சிக்கிறது கூட பரவாயில்ல எங்கள் டீமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும் நான் ஒரே ஒரு ஆளாக நின்று ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் நண்பர்களே அதான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் இப்போ போயிட்டு பவியா அந்த பக்கம் செத்துருமா ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் ரெக்கார்டு வந்து பாதியிலே கட் ஆகிடுச்சு இப்போ நான் 27 1 இப்போ வந்து ரெக்கார்டு கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 26 பேர் நான் தான் கொண்டேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேணுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் அந்த 26 பேர் கொண்ட வீடியோ வந்து ஒன்று தனியாக ஒன்று வச்சிருக்கேன் சரிங்களா அப்படியே 7 கிலோருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோக்கு தாண்டிடுச்சு அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறமா போட்டு காட்டுறேன் இப்போலாம் நீங்கள் சின்ன பசங்களாக பயந்துருவீங்க அதனால நான் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ காய்ஸ் நண்பர்களே நாளை சந்திப்போம் பாய் ஓகே பாய்